அக்கென வாழும் நாதனை நெஞ்சிலே ஆன வரைக்கும் அழுது பற்றாமல் அகத்தை தகர்த்தபடி அன்பு மீறாமல் வானை அளந்து வயர்வது துயரன்றோ இல்லையா. நமக்கென வாழும் நாதனை, இது எப்படின்னா ரமணம் வச்சுட்ட ஒரு யோக, ஒரு யோக பயிற்சியை பத்தி யாரோ பெருசா சொல்றான், யோகத்தை அந்த சித்திகள் இந்த சித்திகள். அவர் பொறுமையா இருக்காரு, அவர் பதில் சொல்றாரு. ரொம்ப அவர் வற்புறுத்தும் போது அவர் பதில் சொல்றாரு, பாருப்பா இப்ப நம்ம இங்க இருக்கிற இடத்துல இருந்து சொர்க்கம் வரைக்கும் பெருசா ஒரு குமிழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் அது குமிழி தானே பப்பிள் இஸ் ஒன்லி அ பப்பிள் இல்ல, இங்கிருந்து ஃப்ரம் எர்த் இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு தி ஹெவன்ஸ் பட் அ பப்பிள் இஸ் ஒன்லி அ பப்பிள் அப்படின்னாரு. நமக்கென வாழும் நாதனை நெஞ்சிலே ஆன வரைக்கும் அழுது பற்றாமல் அகத்தை தகர்த்தபடி அன்பு மீறாமல் வானை அளந்து வளர்வது துயர் என்றோ வாழ்கள் நாதனே வாழ்வென்று வாழ்பவர் இல்லையா, வாழ்கள் நாதனே வாழ்வென்று வாழ்பவர் அப்படி இருந்தவர் தான். எல்லாம் பொய் இருந்தாலும், எல்லாம் பொய் ஆனா அன்பினால் வருகின்ற என் கண்ணில் பொய் இல்லை. ஏன்னா அங்கதான் நீ வசப்படுகிறார், அன்பெனும் பிடியுள் அன்பெனும் கடலுள் சொல்றாரு. அன்பினுடைய ஒரு கண்ணி துளியில் நீ வசப்பட்டாய்னு மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லுகிறார். யானே பொய் என் நெஞ்சும் பொய் ஆனால் வினையே, அப்ப வினையே யானே பொய் என் நெஞ்சும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியே உனை வந்து உருமாறு அப்படிங்கிறார். ஆனா மாணிக்கவாசகர் இந்த பாட்டை பாடுறது ரொம்ப அநியாயம். ஏன்னா இறைவன் தான் அவரை தேடி வந்தார், இவர் தேடி போவார், இறைவன் தான் தேடி வந்து இவரை தடுத்தா கொண்டாரு. ஆனா எப்பன்னா இந்த கண்ணாமூச்சோட ஒரு டச்சு கொடுத்துட்டு இப்ப வா அப்படிங்கிறாரு, அப்ப தொட்டுட்டா போச்சு. தொட்ட கரத்தை தொடு முயற்சி தானே இந்த வாழ்க்கைங்கிற பயணம். நம்ம ஏற்கனவே தொட்ட கரம் அது, அதை மீண்டும் நம்ம தொடுவோம் அந்த முயற்சி தான் இந்த வாழ்க்கை. சொல்லுப்பா யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் நண்பும் பொய் மானே.
அருளாய் அடியேன் உன்னை வந்துருமாரே. தித்திக்கும் மானே மானே அருளாய் அடியேன் உன்னை வந்துருமாரே. தேனே கரும்பின் தெளிவே என்பது ஒரு பொருள் இல்லை, ஆனால் சுவை இல்லையா. இது நாவால் சுவைக்கக்கூடிய சுவை அல்ல, உயிரால் சுவைக்கக்கூடிய சுவை இந்த கரும்பின் தெளிவே. தித்திக்கும் மானே இது நான் அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கான்செப்ட் என்ன வேணா செய்யலாம் பாருங்க. யானே பொய், நான் பொய், என் நெஞ்சும் பொய், மனசும் பொய். ஆனா அவஸ்தை இருக்குல்ல, ஆனா ஒரு அவஸ்தை இருக்கு, இருக்கா இல்லையா? தெரியும். நான் ஒண்ணு யானே போயினா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணுமே இல்லைன்னு, ஐ எம் நத்திங், ஐ எம் நோபடி அர்த்தம். என் நெஞ்சு, இதெல்லாம் அத்வைதெல்லாம் பேச வேணாம். என் நெஞ்சும் போய் அப்படின்னா அது அது வந்து அது ஸ்திரமானதல்ல, அது உறுதியானதல்ல, அது நிலையானதல்ல, அவ்வளவுதான். ஆனா இப்படி இருக்கும் பொழுது அது இதுல வேற வினையே வேற, எனக்கு பின்னாலே ஏற்பட்ட மூட்டை வினை மூட்டை இது வேற சுமந்துட்டு வந்துட்டு இருக்கு. யானே பொய் ஒண்ணுமே கிடையாது, என் நெஞ்சும் பொய், அது ஒரு நிலையில நிக்கவே நிக்காது. வினையே இதுல வினைகள் வேற ஏகப்பட்ட. ஆனா இருக்குடா தெரிசவே, அழுதால் ஒன்னு இருக்கிறதா கேட்கிறார். எப்படி எழுதால்? பக்தராஜ் மகராஜ் காட்டின மாதிரி, அது வேண்டும் இது வேண்டும் என்று அழுகின்ற அழுகை அது வந்து உருக்கமாக, அழுகை வேறு உருக்கம் வேறு. கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு. அப்படி நீ வேண்டும் எனக்கு நீதான் வேண்டும் அப்படி நிற்கிற பாருங்க, அந்த அழுகை தான் உண்மையான அழுகை. அழுதால் உன்னை பெற, அப்போ வந்துடுவான், மனம் இறங்கிடுவான். அவனிடமிருந்து அதையும் இதையும் கேட்டால் கொடுக்க கொடுத்துருவான், கொடுத்த கணம் அவன் நிறைந்து விடுவான். God gives you, grants your bones and disappears immediately. அவனிடமிருந்து நீ மட்டும்தான் அவனால் எங்கேயும் அசைய முடியாது, அவன் தன்னையே வழங்கி விடுகிறான். இந்த பாட்டு ஒதுங்கி இருந்து பயனல்ல. ஞானம் என்பது அன்பால் தான் எழுதப்படுவது, ஞானம் அறிவால் எழுதப்படும். எல்லா அனாலிசிஸும் கடைசியில் எங்க இந்த அனாலிசிஸ்னால பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு கொள்வதற்காக. அதனால்தான் பிரமண மகர்ஷி வந்து பிணம் சுடு தடின்னு இந்த மனசை, அந்த வெட்டியான் வந்து இந்த பிணம் சுடலையில சரியா வேகணுன்றதுக்காக ஒரு கட்டையை வச்சு அதை பெரட்டுவான். பார்த்துருக்கேன் அதுலப்பா, பயங்கரமா அதை பெரட்டுவான். கடைசியில அந்த கட்டையும் அதுலேயே தூக்கி போட்டுருவான். என்னாச்சு உங்களுடைய அனலிட்டிக்கல் டூ கிடையாது, சிந்தசிஸ் தான். ஒதுங்கி நாம எங்க இங்க உறவே நமக்கு புரியல. இதுல ஒதுக்கி போய் எங்க இந்த ஞாபகம், எங்க சென்றாலும் இதே மனம் தான், மனசின் தூக்கிட்டு தானே போப்போம். அதனால ஒதுக்கி பயன் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து அன்பின் மூலமாக இந்த ஞானம் என்பதை நம்ம பெறலாம். உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா, துறவு புரியாமல் துன்பங்களும் நீங்குமா. உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா, துறவு புரியாம துன்பங்களும் நீ. உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா, துறவு புரியாமல் துன்பங்களும் நீங்குமா. மடிமீதில் கனி ஒன்று
மறுபடி வீழுமா மயில செந்த மனம் கசிந்து மழை முகில் கூவுமா மடி மீதில் கனி ஒன்று மறுபடி வீழுமா மயில செய்தால் மனம் கனிந்து மழைமுகில் சூழுமா உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா துறவு புரியாமல் துன்பங்களும் நீங்குமா மனதில் மனம்தானே மரண ஓலம் செய்தது மனதில் மனம்தானே மௌன நிலை சேர்த்தது மனதில் மனம்தானே மரண ஓலம் செய்தது மனதில் மனம்தானே மௌன நிலை சேர்த்தது கனவையும் நினைவையும் கண்கள் தானே பார்த்தது கனவையும் நினைவையும் கண்கள் தானே பார்த்தது கழித்தாலும் துடித்தாலும் கணக்கினில் சேர்ந்தது கழித்தாலும் துடித்தாலும் கணக்கினில் சேர்ந்தது உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா துறவு புரியாமல் துன்பங்களும் நீங்குமா நிழலே பழகியதால் நிஜத்தில் அழகு இல்லையோ நினைவு நெருடுவதால் பழகும் போது தொல்லையோ நிழலே பழகியதால் நிஜத்தில் அழகு இல்லையோ நினைவு நெருடுவதால் பழகும் போது தொல்லையோ விழியில் இருக்கும் வானம் இமைகளிலே இல்லையோ விழியில் இருக்கும் வானம் இமைகளிலே இல்லையோ விழுந்த மனம் எழுந்து விட்டால் வேறொரு எல்லையோ விழுந்த மனம் எழுந்து விட்டால் வேறொரு எல்லையோ கனவில் கனவில் வருவதெல்லாம் காலையிலே வாழுமா காலையில் வந்ததெல்லாம் கனவுலகில் சேருமா கனவில் வருவதெல்லாம் காலையிலே வாழுமா காலையில் வந்ததெல்லாம் கனவுலகில் சேருமா மனமே பேரிறைவன் மலர்ந்திருக்கும் சந்நிதி மனமே பேரிறைவன் மலர்ந்திருக்கும் சந்நிதி மௌனத்திலே தனது முகம் பார்ப்பதே நிம்மதி மௌனத்திலே தனது முகம் பார்ப்பதே நிம்மதி உறவே தெரியாமல் உரிமைகளும் வாழுமா துறவு புரியாமல் துன்பங்களும் நீங்குமா ஒதுங்கி ஒதுங்கி போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இருந்த இடத்திலிருந்து இதயத்தை திறந்து நம்ம எல்லாரும் அன்பில் தான் செய்திருக்கிறோம் இல்லையா பண்பார் பெண் வற்றல் மரம் தளிர் தற்றுனார் இல்லையா அங்க கூட என்ன சொல்றாரு அங்க கூட ஒரு காலத்துல இந்த மரம் பசுமையாயிருந்து அப்புறம் தானே பட்டு போயிருக்கும் அப்போ ஸ்கோப் இருக்கு பட்டு போன மரம் கூட அதனை பாரிசாரங்கள் துளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எதனாலன்னா அன்புதான் அந்த மரம் செய்யப்பட்டிருக்கு மலர் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு தான் இல்லையா மனிதனுடைய சொல் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கணும் மனிதனுடைய செயல் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கணும் அப்படின்னு தான் நல்லா திருமால் முன்பு நிற்கிறார் ஆழ்வார் நிற்கிறார் என்று ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார் அவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு அவர் அறியாம ஒரு குறும்பு இருக்குல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவர் முன்னாடி எனக்கு எல்லாம் இருக்குன்னு தானே பொருள் எனக்கு ஏதாவது இருக்குன்னு நினைக்கும் போது அவன் தெரியறதே இல்லை நமக்கு பீஷ்மருக்கு எதையுமே தன்னுடைய சபதத்தை தாண்டி பார்க்க முடியவில்லை எதையுமே தன்னுடைய சபதத்தின் மூலமாகத்தான் அவரால் பார்க்க முடியுது ஏதோ ஒன்று பிடிச்சுக்கிட்டா அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கும் பொழுது நீ தான் இருக்க இல்லையா எனக்கு ஊர் இல்லை எனக்கு சொல்லிக்கொள்ள ஒரு சொத்து கிடையாது இல்லையா எனக்கு உறவுன்னு யாருமே இல்லை அது ஏன் உறவு யாருமே இல்லைங்கிறார் அப்போ மனைவி மக்கள்னா இனிமையானவர்கள் இல்லையா பெத்த அம்மா அப்பா இனிமையானவர்கள் இல்லை இல்லை இந்த உறவு பார்த்தா இந்த உறவு பார்த்தா உன்னுடைய உறவு இருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும் உன்னுடைய உறவு முழுமையா இருந்தா இந்த உறவு எல்லாம் எனக்கு முழுமை அடையும் எத்தனை பூஜ்ஜியம் போட்டா என்னது ஒண்ணு போடணுமே அந்த ஒண்ணுங்கிறது உன்னுடைய உறவு அப்பதான் அப்ப உறவு இல்லை ஏன் உன்னுடைய பாதத்தை நான் பார்த்ததே அதை போய் பற்றி கொள்ளவே எதையோ பற்றி கொண்டேன் உன்னுடைய பாதத்தை நான் பற்றி கொள்ளவே காரோடி வண்ணனே கண்ணனே கதல்கிறேன் ஆளுடர் கடைகணம்மா அரங்கமா நகருடானே அந்த பாடல் மட்டும் நிறைய சொல்லுவோம்
எல்லா பொருள்களிலும் உன்னுடைய பாதத்தின் மூலம் தெரிகிறது. அதுதான் பாரியின் பாதம் மூலம் பற்றி.